யதா உபாசதே ததைவ பலமஷ்ணுதே என்று அதற்கு பொருள். எப்படி வழிபடுகிறோமோ அப்படியே பலனடைகிறோம் என்பதற்கு என்ன பெயர்? தத்கிருதும் நியாயம் என்று பெயர். அதுபோல் எம்பெருமான் இந்த உரலிலே கட்டுண்ட இந்த நிகழ்ச்சியை நினைத்தால் அந்த தத்கிருதும் நியாயத்தின்படி என்ன நடக்க வேண்டும்? நாமும் கட்டுண்டு கிடக்க வேண்டும். ஆனால் அதற்கு விபரீதமாக நம்முடைய பிறவித்தலைகள் நீங்கி நாம் மேலான நற்கத்தை அடைகிறோம். தேசிகன் யாதவாபியுதத்தில் அழகான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவ. கண்ணன் பூதனையின் பால் குடித்தான் என்ற இந்த கருத்தை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் மறுபடி ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அந்த பாலை குடியார் என்று சொல்கிறார். அதற்கு பலனாக ஆக எம்பெருமான் பிறந்தான் என்று அறிந்தால் பிறவித்தலை தொழில். அவன் அறக்கரை அழித்தான் என்று சொன்னால் நம்முடைய அறக்கத்தன்மை அழி. அவன் பால் குடித்த நினைப்பை நாம் நினைவிலே கொண்டிருந்தோமானால் மறுபடியும் ஒரு தாய் வயிற்றில் கருவு பிறந்து அந்த பாலை குடியும் என்று இந்த அவதாரங்கள் எல்லாம் யார் உண்மை பொருளை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோஜன், அவர்கள் என்னையே அடைகிறார்கள். மூன்றாவதாக ஒரு கேள்வி, உன்னுடைய அவதாரத்தினுடைய பெருமையை சொன்னாய், எதற்காக அவதரிக்கிறோம் என்று சொன்னாய், இப்படி நீ வந்து இந்த அவதாரம் பண்ணினாயே இதில் நீ என்ன கண்டாய் என்கிற ஒரு கேள்விக்கு கேள்வி கேட்காமலே எம்பெருமான் சொல்கிறான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லப. ஏ அர்ஜுனா, என்னையே எல்லா பொருளாகும் தாரக போஷக போக்கியங்களாக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்று என்னை எல்லாமாக கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் மிகவும் கிடைத்தற்கரியவன். துர்லப என்றால் கிடைத்தற்கரியவன். எம்பெருமான் ஏன் சுதுர்லப என்கிறான் என்று கேட்டால், கர்ம வசப்பட்டுள்ள ஜீவனான உனக்கு கிடைக்காவிட்டால் அர்ஜுனா அது பொருந்தும், ஆனால் அவாப்த சமஸ்த காமத்வாதி குணாலங்கிருத்தனாய் சத்தியகாம சத்திய சங்கல்பாதி குண விசிஷ்டனாய் இருக்கின்ற, அதாவது தடைபடாத விருப்பமும் செயலும் எல்லாவற்றையும் நினைப்பினாலேயே ஆக்கவல்லவனாயிருக்கின்ற எனக்கும் அப்படிப்பட்டுள்ள ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா கிடைத்தற்கரியவன் என்று எம்பெருமான் தன்னுடைய குறைபாட்டை சொல்கிறான். இத்தனை செய்த போதிலேயும் அதே வச்சனத்திலே துரியோதனன் சொல்கிறான், அந்நேஜ பவசூராக மதர்த்திய தக்த ஜீவிதாக, பெருமையாக சொல்கிறான், இதோ பார் எனக்காக உயிர் விடுவதற்கு இத்தனை சேனையிலே எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் பார் என்று துரியோதனன் சொல்கிறான். அதே கீதையிலே எனக்காக உயிரை விடுவதற்கு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறான். ஆனால் அதே கீதையிலே எம்பெருமான் மற்றொரு மூலையிலே சமஹாத்மா சுதுர்லப, ஒருவன் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று துரியோதனனுக்கு ஆள் சேர்ந்ததும் பெருமாளுக்கு ஆள் சேராததுமாக இந்த நிலை கீதையிலேயே இரண்டு மூலைகளிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால எம்பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கமானது நாம் அவரையே உணர வேண்டும் என்பதுதான். எப்படி தங்கத்தை தோண்டி அடைவதற்கு முற்படுபவன் மலையளவு மண்ணை எள்ளி ஒரு கையளவேனும் தங்கம் கிடைக்காதா என்று தோன்றுவது போல, எம்பெருமான் பெரிய இந்த சம்சார வியாபாரமாகிற ஜெகத் வியாபாரம் என்பார்களே இந்த உலக நிகழ்வுகளை செய்வது, இதில் ஒரு சிலரேனும் தன்னையே கருத்தில் கொண்டு புகழொன்றில்லாதவர்களாய் தன்னுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து தனக்கு குற்றவியல் வடுவிடாத அடிமை செய்கின்ற ஒரு நெறியாளர்கள் அணுக்க தொண்டர்கள் கிடைக்க மாட்டார்களா என்கின்ற பெருங்காதல் பெரு வேட்கையினாலேயே இந்த ஜெகத் வியாபாரத்தை செய்கிறான். அந்த ஒரு நிலையை அந்த ஒரு எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நிறைவுபடுத்தி குளிர்விப்பதே ஒவ்வொரு ஜீவனுடைய கர்த்தவியமாகும். ராமாயணத்தை பலர் பராசர பட்டணத்திலே வாசித்தார்கள். ஒருவரிடத்திலே நீ என்ன கண்டா என்று கேட்டான். சத்தியத்தை தான் ராமனுடைய ஒரு சிறந்த குணமாக ராமாயண சாரமாக கண்டேன் என்று ஒருவன் சொன்னான். நீ அதை கடைபிடி என்று அனுப்பினார். மற்றொருவரை அழைத்து நீ என்ன கண்டாய், பித்ருவாக்க பரிபாலனம் விசேஷம் என்றான். நீ தந்தை சொல் கேட்டு அதன்படி நட என்றான். மூன்றாம் அவனை என்ன கண்டா என்று கேட்டான். எந்த தர்மத்தையும் காணவில்லை, ராமோ விக்கிரகான் தர்ம என்றபடி சகல தர்மங்களும் வடிவெடுத்தவனான ராமனுடைய திருவடியே எனக்கு கதி என்று புரிந்து கொண்டிருந்தான். நீயே இந்த ராமாயண சாஸ்திரத்தை மற்றோருக்கு ஓதுவித்து இந்த நெறியை பரப்புவதற்கு உகந்தவன் என்று அவனுக்கு அருள் செய்ததாக கருத்து. அதுபோல கீதையை பார்த்து கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று பலர் பலவிதமாக சொல்வார்கள். அவருடைய நிலை வேறு. ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் நீ எவ்வளவற்றில் பற்று கொண்டிருக்கிறாயோ எல்ல விதமான உபாயங்களை கொண்டிருக்கிறாயோ அவைகளெல்லாம் மிகப்பெரியவை. நீ படையில் ஏறி அமர்ந்து கொள், நான் உன்னை ஓட்டுகிறேன் என்று சொல்வது போல நீ எல்லாவற்றிலும் வைத்திருக்கின்ற அந்த பற்றை விட்டுவிட்டு என் மீது மேலான பற்றை வைப்பாயாக, நான் உன்னை பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்கிறார். ஆகையினால கண்ணனுடைய திருவுள்ளம் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர எனக்கு இப்படி தோன்றுகிறது நான் இப்படி கருதுகிறேன் என்று இருக்கின்ற கருத்துக்கள் தன்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டவை ஆகையினால அவை குறைவுபட்டே இருக்கும். ஆக எம்பெருமானையே எல்லாம் கருதுகின்ற ஒரு அறிவு ஏற்பட்டால் தான் அவனிடத்தில் கீதை எனும் விதை விதைக்கப்பட்டதாக இருக்கிறது. அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி, எல்லா பாப்பங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்கிற சொல் எவ்வளவு கம்பீரமான சொல். அது ஒரு பெரிய எஜமானனுடைய சொல், ஒரு பெரிய அரசனுடைய சொல் போல தெரிகிறது அல்லவா. நான் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்வது போல் தெரிகிறது அல்லவா. அது எம்பெருமானுடைய வன்மையை காட்டவில்லை, மென்மையை காட்டுகிறது. எப்படி என்றால் ஆழ்ந்த அறிவுடையவர்களா எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை திருமேனியை பார்ப்பவர்கள் திருவுள்ளத்தை கண்டறிந்திருக்கின்ற பிள்ளை லோகாச்சாரியார் முதலான மகத்புருஷர்கள் சொல்கிறார்கள், எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்பதனால இரண்டு பொருள் சொல்கிறார்கள். அது ரசிக போக்கியம், நல்ல நெறியாளர்களாய் காலக்ஷேப அதிகாரிகளுக்கு மிகவும் போக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது.
எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று இரண்டு வகையான பொருளை சொல்கிறார்கள். என்ன? இத்தனை நாள் அவை உன்னை படுத்திய பாட்டை அவைதான் படும்படி செய்கிறேன். பெருமாள் என்ன சொல்றார்? இந்த பாபங்கள்லாம் உன்னை என்ன பாடுபடுத்துச்சு, அந்த படுத்தின பாட்டை எல்லாம் அந்த பாபங்கள் படும்படியாக நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் இறங்கி வந்து எம்பெருமான் தன்னுடைய உறவை சொல்கிறார், என் உடம்பின் அழுக்கினை நான் போக்கிக் கொள்ளேனோ என்கிறார். உன்னுடைய பாபத்தை போக்குகிறேன் இல்லை, என்னுடைய உடம்பு, என்னுடைய சரீரம், என்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம் நீ, என்னுடைய உடம்பின் அழுக்கை நான் போக்கிக் கொள்வது போல் உன்னுடைய பாபங்களை போக்கிறேன். மாசு சக கவலை உறாதே. இது சொற்பொழிவுக்கு பேசுகின்ற எனக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி, இது காதுகளுக்கு ரம்யமா இருக்கலாமே தவிர கடைபிடித்தல் என்பது ஒரு நாள், இட் இஸ் நாட் எ ப்ராசஸ் பிட்வீன் டஸ்க் அண்ட் டான். இரவில துயின்று பகலில பயின்று நடைமுறை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள விஷயம் இல்லை இது. இது பல ஜென்மங்கள் ஊறி இருக்க வேண்டிய விஷயம். இதற்கு ஒன்றே ஒன்று செய்ய முடியும். எப்படி நம்மால் பறக்க முடியாது விமானத்தில் அமர்ந்து கொள்கிறோமோ, நம்மால் ஓடத்தில் ஏறி எப்படி நதியை கடக்க முடிகிறதோ, அதுபோல் நமக்கு ஏற்படாத அல்லது குறைவுபட்டே ஏற்படக்கூடிய இந்த ஒரு நெறியை ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் பூர்ணமாக தம்மகத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடியையும் அவர்களுடைய திருவடியை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவடியும் சென்னியில் மலர்ந்த பூவாய் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அதை சதா நினைப்பதே நாம் உய்வதற்கு மேலான வழி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நாராயண் நாராயண் நாராயண்.